நல்லா பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க சிங்க் பண்ண கதையும் அவங்க வந்த கதையும் கொஞ்சம் செட் ஆகலை, பட் நல்லா இருக்கு. நக்குல் சார் வந்து அவரோட ஒர்க் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஆக்டிங் வைஸ். அதேமாரி ஹீரோயின் மேம் கொஞ்சம் போர்ஷன் தான் வந்திருக்காங்க, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, நல்லவன் எப்படி கெட்டவனாக வாடுறான், இந்த உலகம் வந்து கெட்டவங்களாக தான் இருக்காங்க, ஆனால் வெளியே மட்டும் நல்லவங்களாக வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை டைரக்டர் வந்து கன்வே பண்ணியிருக்காரு, பட் ஆனால் அது சிங்க் ஆகலை அவ்வளோதான். எப்படி சொல்றதுனா, அதான் சொன்னேனே, நமக்கு வந்து இது ஒரு ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் தனித்தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. காமெடியில் நம்ம ரியல் லைஃப்ல நம்ம எப்படி இருக்கோமோ அதை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. நல்ல தாட், நல்லா பண்ணியிருக்காங்க. மை லைஃப் மை ரூல், இது வந்து எல்லாரோட லைஃபையும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா, நம்மளோட ரூல்ஸ் படி தானே நம்ம நடக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு தானே இருக்கோம், அந்த மாதிரி சொல்ல வர மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம்னா, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. புதிய ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ஒரே இதாக போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. ஆ, ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ரெகுலர் ஃபார்மேட் படமே கிடையாது. இந்த ஃபார்மேட்டை பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு படம் இது. நீங்கள் ரெகுலராக ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஹீரோ ரொம்ப நல்லவன், ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது, சேவ் பண்ணுறான், சமூகத்தை சேவ் பண்ணுறான், அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அப்படியும் பட்டாவே உண்மையிலேயே இங்கே வாழவே முடியாது. ஆக்சுவலாக இங்கே சினிமாவில் மட்டும்தான் அது சாத்தியம். ரெகுலராக நீங்கள் கண்ணு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சுன்னா அந்த கொலையை நீங்கள் தடுத்து நிப்பாட்ட முடியாது, தெரிச்சு ஓடுவானுங்க. கொலை பண்ணுறவனை தான் இங்கே ஹீரோவை பார்க்குது. உங்கள் கஞ்சா அடிச்சுட்டு, சாராயம் குடிச்சிட்டு, கடையில் அடித்து உடைக்கிறவனை தான் கெத்தா மாசா பில்டப்பா அப்படி தான் நினைக்கிறாங்க. அதை தான் அவர் அப்படி படமாக பண்ணியிருக்காரு. இங்கே உண்மையிலேயே நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா வாழ முடியாது. ஃப்ராடு பண்ணணும், பித்தராண்டு பண்ணணும், கொலை பண்ணணும், கொள்ளையடிக்கணும், திருடணும், கஞ்சா குடிக்கணும், சாராயம் குடிக்கணும், அப்படி இருந்தால் தான் இங்கே வாழ முடியும் அப்படிங்கிறத அவர் படத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு இல்லை, நக்கல் பண்ணியிருக்காரு, சட்டையர் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிறத வந்து அப்படியே சட்டையராக வந்து உங்கள் மனசில் ஒரு கேள்வியாக தோணும்ல, ஓ இதெல்லாம் வந்து இப்படி இருக்கே, கேவலமாக இருக்கே அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து கே சரிக்குமார் சார் வந்து முத முதல்ல டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரான்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அவர் பெர்ஃபார்ம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நகுல் வந்து ரெகுலராக பண்ணுற பேட்டர்னே கிடையாது, டான்ஸ் நல்லா பண்ணுவார் அவர். இந்த படத்தில் டான்ஸுக்கு வேலையே இல்லை, டான்ஸே இல்லாமல் ரொம்ப ஷட்டில்ட்டாக ஒரு நீட்டாக வேறு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாமே. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கேமரா அவருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி மியூசிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சட்டையர் தான், வேறு ஒன்றும் இல்லை. படம் பார்க்கலாம், ஆனால் ரெகுலராக நிறைய பேருக்கு இது புரியாது. ஏன்னா ஜென்ரலாக ஒரு படம் பார்க்குறீங்க, உங்களை உங்கள் ரெகுலர் பேட்டர்ன்லேயும் இல்லாமல் வேறு ஒரு பேட்டர்னில் ட்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு அது ஆடியன்ஸை போய் சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம், அவங்களை எப்படி கன்வே ஆகும்னு தெரியல எனக்கு. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல படம் தான், நல்ல முயற்சி இது, வித்தியாசமான அட்டம்ட்டு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், இதில் வந்து அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நார்மலான ஒரு படம் தான் இது. எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நக்குல் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போது கலியுகம் எப்படி இருக்க போகுது, கலியுகம்னு ரொம்ப அந்த மித்தாலஜிக்கலாக போகாமல் காமெடியாக, லைக் பீப்புள் எப்படி இருப்பாங்க, செல்ஃபிஷாக இருப்பாங்க, யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. அப்படி தானே நடக்குது இப்போ. பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆச்சு, 20% கொஞ்சம் ட்ராக் ஆகுது, மற்றபடி இட் வாஸ் குட். புரியல, ஜெயில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நார்மல் வந்து கதையை எல்லாம் இழுக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க, லைக் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நல்லா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட ஒரு சாங் அவர் பாடியிருக்காரு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இட் வாஸ் குட். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்க மூவி, நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மியூசிக்ஸ், பிஜிஎம் எல்லாமே ஓகே. கேஎஸ் ரவிக்குமார் சார் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. நேர்மையாக வாழக்கூடாது, அந்த மாதிரிலாம் வாழ்ந்தால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இதுக்குன்ட்டு தனியாக ஒரு போலீஸ் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க, அதுதான் வாஸ்கோட கம்மான்னு சொல்லி. ஓகே, நல்லாயிருக்கு. எல்லாமே நானே சொல்லணுமா? இல்லை ஓகே, பிடிக்கும். ஃபேமிலியோடு பார்க்கலாம். நக்குல் நல்லா நடிச்சிருக்காரு, இன்னும் கொஞ்சம் அவரை வந்து வேலை வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவருக்குன்ட்டு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் எல்லா படத்துலேயும், ஒரு ஃபன்னாக ஆட்டிடியூட்டு அப்படியே இருப்பார். இதில் வந்து கொஞ்சம் சாதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆ, கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்திருக்க படத்தில் இது கொஞ்சம் ஃபேமிலியோடு பார்க்கலாம்.
சார் பாஸ்கோட காமா இந்த படத்தை எதனால வந்து ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணி உள்ள போய் காஸ்டிங் நடிச்சீங்க? பாஸ்கோட காமாங்கிறது இந்த யங் ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே தெரியும், படித்தவர்கள் எல்லோருக்குமே தெரியும். பாஸ்கோட காமா வந்து நியூ இன்வென்டர், அதாவது புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர். உலகம் பூரா வந்து கப்பலில் போய் புதிய நாடுகளை கண்டுபிடிச்சவர் கொலம்பஸ், வாஸ்கோட காமா. ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி, அதாவது புதிய நாடுகளை கப்பலில் போய் கண்டுபிடிச்சவர் வாஸ்கோட காமா. அந்த மாதிரி இந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, புதுசாக ஒரு கதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கான்ட்ரவர்சி, கொஞ்சம் புரியாத புரிஞ்ச அந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது வந்து யாருக்குமே அந்த கற்பனையில் உதிக்காத ஒரு விஷயம். கலிகாலம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது, ஐயர்கள்லாம் நிறைய பேர் கலிகாலம் கல்யாணம் பேசுவாங்க, நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா இப்போ வந்து நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் வர மாட்டேங்குது, அநியாயமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு பணம் அதிகமாக வருது. அதாவது லஞ்சம் வாங்குறவங்க நல்லா இருக்கான், நேர்மையான அதிகாரி ஏதாவது சின்ன விஷயத்தில் மாட்டி ஜெயிலில் போயிடுறான். இது இப்போ யதார்த்தமான கதை, அதைத்தான் எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய இயக்குனர். இந்த இயக்குனர் இப்போ சமீபத்தில் எல்லா தயாரிப்பாட்டையும் சொல்லியிருக்காரு, இவனும் சிக்கலை. ஏன்னா இவங்கெல்லாம் கமர்ஷியல் ஆள், ஒன்று பொலிட்டிக்கல் ஸ்டோரி இருக்கணும், இல்லை ரிவெஞ்ச் ஸ்டோரி இருக்கணும், லவ் ஸ்டோரி இருக்கணும், இல்லாட்டி பேய் படமாக இருக்கணும், இது எதிலையுமே சேர்த்தி இல்லை. ஆமாம், அதான் பரிச்சாத்தமான மூவி. அது எப்படின்னா எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொல்லுவேன், ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி மாதிரில அந்த மாதிரி இந்த படத்தை ரிஸ்க் எடுத்திருக்காரு தயாரிப்பாளர் இயக்குனர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, அதிகமாக பெண்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆபாசமாக கட்டுவோம், இந்த படத்தில் எந்த ஒரு ஆபாசமான விஷயங்களான படம் இல்லை. பெண்களையும் ஹீரோயினும் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணி கரெக்டாக அமைச்ச மாதிரி தான் இருக்குது இந்த கதையில். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அது ஒரு பெரிய படம் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே அடித்து வெட்டி குத்திக்கிறானுங்க, அப்படியான கதைகள் இதில் கிடையாது தானே? ஜனங்க ஆபாசத்தை விரும்புகிறாங்களே, அதுதான் இந்த அப்போ அதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்ற ஒரு 100 வருஷத்துக்கான கற்பனைக்கு. இல்லை இல்லை, கதை தானே இது வந்து இட்லி சாம்பார் பொங்கல் வடை சாப்பிட்றவங்களும் பிடிக்காது, ஆனால் பர்கர் பீஸா அந்த கருப்பு கலரில் தண்ணி கொடுக்காங்களே கருப்பு கலர் தண்ணி, அதெல்லாம் குடித்தவங்களுக்கு இது பிடிக்கும். இப்போ பசங்களுக்கு பர்கர் பீஸான்னா ரொம்ப ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, ஆனால் சாதாரண ஹோட்டலில் கிடைக்காது. நல்லா இந்த படம் வந்து சாதாரண இயக்குனர் இயக்கல், ஒரு நல்ல வெல்லோன் அதாவது ஒரு அறிமுக இயக்குனர், வித்தியாசமான கதையை கொடுக்கணும்னு இயக்கியிருக்காரு. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்காரு. அதில் என்னன்னா நகுலை மட்டும் நம்பி இல்லை இந்த படம், கே எஸ் ரவிக்குமார், அப்புறம் நிறைய சமீபத்தில் இருந்த சேஷு, நான் உள்பட எல்லாருமே காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் போட்டிருக்காரு. நல்லா நடிக்கிறவங்களை பயன்படுத்தியிருக்காரு, அதனால் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் ஓடுனா இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் கொண்ட இயக்குனர்கள் சினிமாவுக்கு வருவாங்க. வசனத்துக்கு டைரக்டர் வேண்டாம் சொன்னார். கண்டுபிடிச்சவர் புதிய கதையை கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த கதையை எப்படி ஜனங்க ஏற்றுக்கிறாங்கங்கிற குறித்து தான் படத்தினுடைய வெற்றி இருக்கும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இல்லை எனக்கே தெரியாது, அதாவது டைரக்டர் எப்படின்னா அந்த சீனை மட்டும் சொல்லுவார், வசனம் சொல்லுவார், வசனத்தை எதையும் மாற்றாதீங்கம்பார், எப்படி வசனம் எதையும் மாற்றாதீங்க, நான் ஒரு பொம்மை உருவாக்கிறேன், அந்த பொம்மை வாங்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால் கதை முழுமையாக எனக்கு தெரியாது, படம் பார்த்த பிறகு தான் எனக்கு கதையே தெரிஞ்சுது. இன்னும் கதை தெரிஞ்சுதாங்கிறத நான் என் வீட்டுக்கு தான் யோசனை பண்ணி, ஓ இதான் கதையா அப்படின்னு நான் யோசிக்கணும். அதாங்க நான் சொல்லிட்டேன்ல, அதாவது சீரியஸான கதை எடுக்கிறேன், இதில் எதுக்கு காமெடிங்கிறாரு டைரக்டர். நான் என்ன செய்ய முடியும், நான் பேசத்தான் செஞ்சேன், அதெல்லாம் வேண்டான்ட்டாரு. நம்ம காசு கொடுக்குறாரு முதலாளி என்ன சொல்கிறோமோ அதை ஆமாம்னு சொல்லி சொல்லிட்டு போக வேண்டியதான் நம்ம கடமை. அடுத்த படத்தில் கூப்பிடணும்ல, ஐயோ அந்த ஆளை போட்டால் அவன் இஷ்டத்துக்கு வசனம் பேசணும்னு சொல்லக்கூடாது, இல்லை அதான். நான் இப்போ சொன்னேன் படம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த மாதிரி இல்லை, எந்த மாதிரியும் இல்லாத ஒரு படம். ஆமாம் ஆமாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஆனால் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணணும், இது என்ன சொல்ல வர்றாரு கதை, என்ன கதை,
யார் யார் என்ன கேரக்டரு அப்படிங்கிறது வீட்டுக்கு போய் ரெண்டு இடம் யோசிக்கணும்.